ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிலிங் தமிழ் ஜூல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டி நம்பர்ஸோட ஒரு சின்ன பயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். டி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1985 தான் பிறந்தார். டிசம்பர் 7 சின்சினாட்டி, அப்புறம் ஹைஓயூ அப்படின்ற ஒரு யூஎஸ் இடத்துல தான் பிறந்தார். அது யூஎஸில் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 17 ட்ரிபிள் கிரவுண்ட் சாம்பியன் லேட் ஆகிருக்கார். 17வது முறை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கிரவுண்ட் சாம்பியனில் இருந்தார். அப்புறம் 16வது கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் இவர் தான். இவர் வந்து பண்ணாத சாதனையே இல்லை. 2016 மணி இந்த பேங்க் வின்னர் இவர் தான். கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் இவர் தான். 16வது 17வது ட்ரிபிள் கிராண்ட் சாம்பியன் இவர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் சாம்பியன் ஷீல்டு கூட இருக்கும்போது 351 வச்சுருந்தவர் இவர் தான். அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ப்ரோ ரெஸ்லிங் எப்போ டியூபியூட் ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2005 தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய ப்ரோ ரெஸ்லிங் கூட விளையாடியிருக்கார். ROH, ஃப்ளோரிடா ரெஸ்லிங், அது மாதிரி நிறைய ஒரு ப்ரோ ரெஸ்லிங்கில் விளையாடி தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2012 தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து WWEக்கே மெயின் ரோஸ்டரில் வந்தார். ரால அப்புறம் தான் ஷீல்டு கூட அவரோட இது ஆரம்பித்தார். அப்புறம் ஷீல்டு கூட அவரும் ஜாயின் ஆகி ஃபியூடு போச்சு. மொத்தவங்க கூட ஜான்சினா கூட ராக்கு கூடலாம் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறதும் இது பண்ணுறதும் தான் இருந்தாங்க. அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேரேஜ் யார் கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், அவங்களோட தான் இவர் மேரேஜ் பண்ணினார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் செத்ராலன்ஸ் கூட ஒரு வாட்டி ரா டாக் டீம் சாம்பியனாக இருக்கார். அது உங்களுக்கே தெரியும், போன வருஷம்தான். அப்புறம் இவரோட உண்மையான பேர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜோனதன் டேவிட் தான். இன்னொரு பேர் வந்து ஜான் மாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட உண்மையான பேர் தான். ஆனால் இவர் ஸ்டோரி லைனுக்காக தான் டீனா பர்சன் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதே மாதிரி இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோடி ஹேக், அப்புறம் சிங் இது பார்த்திங்கன்னா லெஸ் சாச்சர் அப்படின்றவரும் ட்ரெயின் பண்ணியிருக்காரு டி நம்பரோஸை. இவரோட பயோகிராஃபி பார்த்திங்கன்னா, இவர் NXT வந்து 2011 ஜாயின் ஆனார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னென்ன ரெஸ்லிங் கம்பெனியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். காம்பாக்ட் ரெஸ்லிங் ஜூன், அப்புறம் இன்வால்வ் ரெஸ்லிங், ட்ராகன் கேட் USA, அந்த மாதிரி சில ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனிலாம் சேர்ந்து தான் லாஸ்ட்டில் மெயின் ராஸ்டர் ராக்கே வந்து ஷீல்டு கூட இதுவாகி இது பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இவர் பயோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டால் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.